கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதில் வட இந்தியர்களின் பெயர்கள் உள்ளது குறித்து என்எல்சி நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தேவானந்தத்திடம் கேட்கலாம். வணக்கம் தேவானந்தம், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம், அந்த நிறுவனம் அமைவதற்கு நிலம் மற்றும் வீடு கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஒரு பட்டியலானது வெளியானது. 862 பேருக்கு 1990 முதல் 2012 ஆண்டு வரை அந்த வேலை வாய்ப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 28 பேர் வந்து வட இந்திய பெயர்கள் வந்து இருந்தது. இவர்களுக்கு வந்து தமிழகத்தில் நிலம் கொடுத்ததற்கு எப்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த நிலையில தான் இது குறித்து தற்போது பார்த்தோம் அப்படின்னா என்எல்சி நிறுவனம் வந்து ஒரு விரிவான விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா வேலை பெற்ற பட்டியலில் உள்ள 28 பேர் வந்து ராஜஸ்தானில் வந்து நிலம் கொடுத்தவர்கள் பெயர் உள்ளதாக விளக்கம் அளிச்சிருக்காங்க. என்எல்சி இந்தியா நிறுவனம் வந்து ஒரு இந்திய அளவிலான நிறுவனம், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் சுரங்கங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்கள் வந்து வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில ராஜஸ்தான்ல உள்ள பர்சிங் சார் சுரங்கங்கள் மற்றும் அனல் மின் நிலைய திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட நிலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருந்ததா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்எல்சிக்கு தொடர்பு இல்லாத நபர்கள் தான் வந்து தற்போது இந்த நிலம் வழங்கியவர்கள் பிரிவின் கீழ் என்எல்சி இந்தியா நிறுவனம் வேலை வாய்ப்பு வழங்கியதாகவும் பொதுமக்களிடையே வந்து ஒரு நன்மதிப்பை, அதாவது என்எல்சி நிறுவனத்துடைய நன்மதிப்பை கெடுக்கும் தவறான நோக்கில வந்து இந்த செய்தியை பரப்பிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல என்எல்சி இந்தியா நிறுவனம் வந்து தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து கடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை வந்து மேலும் மோசமாக்குவதற்காகவும் இந்த தகவல் வந்து பரப்பப்பட்டதா என்எல்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் உண்மையை தெளிவுபடுத்தும் விதமாக அந்த 28 பேர் எந்தெந்த பகுதியில் இடம் கொடுத்தார்கள் மற்றும் அவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது என்ற விவரத்தையும் என்எல்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.